இந்த ஆதரிச்சவங்கன்னு சொல்றதுல முத முதல்ல ட்வீட் பண்ணதே மிஸ்டர் விஜய்க்கு நான் தான் போட்டேன். இப்போ ஒரு 200 கோடி வேணான்னு வந்துட்டு வராருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு அப்படின்னு போட்டேன். இப்ப நேத்து கூட நான் அது மாதிரி சொன்னேன், அந்த கல்வி வழங்குற ஒரு கூட்டத்துல வந்து ஒரு குழந்தை ரோஜா பூ கொடுக்கறதையே இவரே வந்து அப்படி இறங்கி செல்வமணி மாதிரி அப்படி பணிஞ்சு போய் அந்த ரோஜாவை வாங்கிக்கிட்டாரு அவரு அப்படிங்கறதெல்லாம் சொன்னேன். அதனால அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். கல்வி தான் நமக்கான முக்கியமான விஷயம். கேரளாக்கும் நமக்குமே உள்ள டிஃபரன்ஸ் வந்து படிப்பு. அவங்களுக்கு இருக்க பர்சன்டேஜ் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள் வந்து அந்த லெவலுக்கு நம்ம எஜுகேஷனில் மாறணும். நான் சொல்றது கேரளான்றது பக்கத்தில் இருக்க மாநிலங்கிறது நான் அதை சொல்றேன். எல்லா மாநிலத்திலும் பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன், தலைவர்கள் டெஃபினட்டா மாறிக்கிட்டே இருக்கணும், நல்ல கருத்துக்களோட வந்துகிட்டே இருக்கணும், தங்கிடக்கூடாது. இது மட்டுமே போதுங்கிறது தங்கிடவும் கூடாது. அது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சுயநலத்தை மீறிய ஒரு பொதுநலம் தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிற ஒரு எண்ணம் முதல்ல அரசியல்வாதிகளுக்கு கத்துக் கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா இங்க எல்லாமே அரசியலும் எப்படி இருக்குன்னா, இதுல நம்ம எப்படி ஜெயிச்சிட்டோமா இல்லையா, இதுல நம்ம ஜெயிச்சிட்டோமா, இதுல நம்ம ஜெயிச்சிட்டோமா, அப்படிதான் இருக்கே தவிர அந்த ஜெயிச்சு என்ன பண்றோம். இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமேல எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு. டெஃபினட்டா முன்னேறி இருக்கு, அது வேற விஷயம். அந்த மற்ற மாநிலங்களை போய் பார்க்கும்போது நம்ம ரோடு வந்து பெட்டரா இருக்கு, இப்படி நம்ம ஏதாவது சமாளிச்சுக்கலாமே சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர இன்னும் ஒரு பெரிய மாற்றத்துக்கு இங்க நிறைய தலைவர்கள் வேணும். அதே மாதிரி இப்ப நிறைய கூட நீங்க நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணி இருக்கீங்க, நிறைய படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம். ஆனால் இப்ப வரைக்குமே நீங்களும் வடிவேல் சார் அந்த காம்போ யாருமே மறக்கலாம். வடிவேல் சார் எனக்கு விருப்பம் இருக்கு. இப்பப்போ மிஸ்டர் வடிவேலுக்கும் கொஞ்சம் முதல்ல அவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்தது, அதில் இப்போ கொஞ்சம் விருப்பம் இருக்கு. இது சம்பந்தமான யாராவது ஒரு விருப்பம், நிறைய பணத்தோட சூட்கேஸ் நிறைய பணத்தோட ஒரு தயாரிப்பாளருக்கும் அந்த விருப்பம் இருந்ததுன்னா அது கூடிய சீக்கிரம் நடக்கும். நடந்தால் டெஃபரண்டாக அந்த படம் ஹிட் ஆகும். சரி, நான் வந்து மிஸ்டர் வடிவேலு ஹேண்டில் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும். நீங்கள் அவருடைய மற்ற படங்களுக்கான ஸ்டைலும் என் படங்களுக்கான ஸ்டைலும் எனக்கு மற்றது தெரியாது. அதான் உண்மை, இந்த காமெடியெலாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேற ஏதோ ஒரு விதமான காமெடி தெரியும். உண்டக்க மண்டக்கனே இல்லை, ஒரு கிளாஸ்ல வந்து கோடு போட்டு இதை வந்து நீ குடிக்கணும் இதை வந்து நான் குடிக்கணும்னு சொல்றதெல்லாம் நான் வந்து ஸ்பாட்ல பண்ண விஷயம்தான். ஆமா, நான் பண்ண விஷயம்தான். அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காம்பினேஷன்ல மறுபடியும் வந்தோம்னா டெஃபினட்டா அந்த படம் வெற்றி அடையும் என்பதை இந்த தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த டீன்ஸ் படத்துக்கான என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய பெரிய கனவு ஆதங்கம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நிறைய படங்களை வேணாம், நிறைய பணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த படம் பண்ணியிருக்கேன். அதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நிறைய பேருடைய பயோபிக் அந்த வாழ்க்கை வரலாறு படமா வருது. சோ நீங்க இந்த மாதிரி யாரோட பயோபிக்ல பண்ணணும் அப்படின்னா யாரை பண்ணுவீங்க? அனதர் திங் வந்து இப்ப இன்னைக்கு பாலச்சந்திர சாரோட பர்த்டே, சோ அவரோட பயோபிக் சீக்கிரம் வரும் மாதிரி கூட இப்ப வசந்த் சார் பாலஜ சார் எல்லாம் பேசியிருந்தாங்க. கேபி சார் வந்து பயோபிக் பண்றதை பத்தி அடுத்த விஷயம், அவருடைய மரணமே என்னால சம்மதிக்க முடியாத ஒரு விஷயம். எங்க அப்பா இறந்ததை கூட நான் சமாளிச்சுக்கிட்டேன், பட் கேபி சாருடைய மரணம் மன்னிக்க முடியாத ஒரு மரணம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சித் ஸ்ரீராம வச்சுட்டு நான் ஒரு படம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். சிங்கர் சித் ஸ்ரீராம வச்சுக்கிட்டு பாகவதருடைய பயோபிக் பண்ணா நல்லா இருக்கும். இவருடைய குரல் அப்படியே அந்த காலம் மாதிரி அப்படியே ஸ்டுடியோலயே வந்து நிறைய ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சுட்டு அப்ப நம்ம எப்படி ஷூட் பண்ணமோ அந்த மாதிரி அப்ப பாடியே தான் எடுப்பாங்க. ரெக்கார்டிங் தனியா, ஷூட்டிங் தனியா கிடையாது. அப்படி பண்ணக்கூடிய ஒரு பெரிய கலைஞன் வந்து சித் ஸ்ரீராம். அவர்கிட்டையும் கேட்டு நான் பர்மிஷன் வாங்கி வச்சிட்டேன், பட் யார் தயாரிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது.